வெல்கம் டு சினிமா மேடை. இந்த வருஷம் தீபாவளி ரிலீஸாக பி எஸ் மித்ரன் டைரக்ஷனில் கார்த்தி நடிப்பில் உருவாகியிருக்கிற சர்தார் படத்தோடைய மூவி ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சர்தார் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுலேருந்து தண்ணீர் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு பி எஸ் மித்ரன். கார்த்தி டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருக்காரு. இந்த படம் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மூவி ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சர்தார் படத்தோடைய ஸ்டோரினா தேச துரோகி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்ட சர்தார் கார்த்தின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கே அதை பற்றி தெரியாத நிலையில் அவரோட மகன் கார்த்தி பப்ளிசிட்டிக்காலையும் போலீஸ்காரராக இருக்கார். வழக்கறிஞரா நாயகி ரகுல் பிரீத் சிங் ஆடி பாடி லவ் பண்ணுறாங்க. நீண்ட நாள் கழித்து தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்த லைலாவை காட்டும் போது தான் கதை ஆரம்பிக்குது. தண்ணீரில் பிரச்சனை இல்லை அப்படின்னும், வாட்டர் பாட்டிலில் பிரச்சனை தான் அப்படின்னு தன்னோட மகனுக்கு பாதிப்பு ஏற்பட்டதாக எண்ணி வருத்தப்படும் லைலா தண்ணீர் பிரச்சனைக்கு எதிராக பல விஷயங்களில் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் வேலைக்காரன் படத்தில் ஸ்னேகா நடித்த அதே ரோல் தான் இந்த படத்தில் லைலாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லைலாவோட ஸ்டோரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு போயிடுது. ஸோ அதுக்கப்புறமேலு இந்த பிரச்சனை பயங்கரமாக கிளம்புது. அந்த நபர் யார் அப்படின்றத கதை விரிவிக்குது. அண்ட் யுகி சேதுவும் அடிக்கடி சர்தாருக்கான பில்டப்களை கொடுத்துட்டு வராங்க. கடைசியில் அதுவும் இன்னொரு கார்த்தி தான் அப்படின்னு தெரிய வருது. ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் அப்படின்னு வில்லன் டீம் செய்யும் மோசடியை எப்படி அப்பா கார்த்தி அண்ட் மகன் கார்த்தி இணைந்து தடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய ஷார்ட்டான ஸ்டோரி. அண்ட் சர்தார் படத்தோட ப்ளஸ் அப்படின்னாலே கார்த்தியோட நடிப்பு தான். அப்பா மகன்னு டபுள் ஆக்ஷனில் ஒரு பக்கம், அண்ட் ஸ்பை கேரக்டருக்கான ஏகப்பட்ட கேரக்டர், நாடக கலைஞருக்கான வேஷம்னு ரவுண்டு கட்டி நடிச்சிருக்காரு. ஜிவி பிரகாஷ் குமாரோட பின்னணி இசை படத்திற்கு பெரிய பலமாக இருக்குது. அண்ட் பிரம்மாண்ட காட்சிகளை கண்முன்னா அழகாக படைச்சிருக்காங்க. லைலாவோட கம்பாக்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு. அண்ட் படத்தோட மைனஸ்னால் ஏகப்பட்ட பில்டப்களை கொடுத்துருக்கிற சர்தார் ஃப்ளாஷ்பேக்கில் பெரிய அளவில் ஒன்றும் புதுசாக இயக்குனர் பி எஸ் மித்ரன் செய்யலை. அது படத்துக்கு பெரிய மைனஸா இருக்கு. அண்ட் ராணுவம் தேச துரோகன்ற விஷயங்கள்லாம் சமீபத்தில் பார்த்த சீதாராமம் படத்து மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிறனால இது அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இல்லை. அண்ட் செகண்ட் ஆஃப் சில சீன்ஸ் நீண்டமது போகிறனால செகண்ட் ஆஃப் பார்க்கறது கொஞ்சம் லேக் அடிக்குது. அண்ட் காதல் பாடங்களை தவிர்த்திருந்தால் சர்தார் இன்னமும் சரவடியாக இந்த தீபாவளிக்கு இருந்திருக்கும். மொத்தத்தில் தீபாவளி ரேஸ்க்கு ரிலீஸ் ஆன சர்தார் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராகவும், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் நல்லா பார்க்க வேண்டிய படமாக இருக்கும்.